ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு சிக்கன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அரை கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இந்த ஸ்பூன் அளவுக்கு 1.5 ஸ்பூன் கெட்டி தயிர் ஊற்றிக்கோங்க. எல்லாமே சிக்கனில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுருங்க. ஒரு தட்டு மூடி வச்சுருங்க. அரை மணி நேரத்துலேருந்து 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். சின்ன வெங்காயம் 10, சின்னதாக இருந்தால் அப்படியே போட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் 2-3 கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் பெரிய தக்காளி 1, இந்த ஸ்பூன் அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எல்லாமே மல்லி 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன், தேங்காய் 1/4 மூடி நல்லா துருவி வச்சுக்கோங்க. இல்லைன்னா மிக்சியில் கூட நம்ம அரைக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 6, பட்டை கிராம்பு 3, ஏலக்காய் 3, ஸ்டார் பூ 1, காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். குக்கரில் நான் பண்ணுறேன், நீங்கள் கடாயில் கூட பண்ணலாம். மல்லி, மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாமே வரிசையாக குக்கரில் போட்டுறேன். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ காஞ்ச மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ எல்லாமே சேர்த்து நல்லா வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வறுங்க. கொஞ்சம் வெடிக்கிற சத்தம் வரும். இப்போ ஒரு தட்டில் எடுத்துடலாம். அதே குக்கரில் தேங்காய் துருவுனதை போட்டுருங்க. இது வந்து லோ ஃப்ளேமில் நீங்கள் வறுக்கணும். லைட் ப்ரௌன் கலரில் ஆகும். ஆன பிறகு இந்த மசாலா ஐட்டம் வறுத்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அதையும் போட்டுருங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் எல்லாமே சேர்த்து ஒரு 1-2 நிமிஷம் வறுத்துருங்க. நல்லா குக்கரில் ஒட்டி இருக்கும் தேங்காயெல்லாம், அதை எல்லாமே எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது ஒரு தட்டில் எடுத்தாச்சு, இது ஆறட்டும். அப்புறம் அதே குக்கரில் 1 கரண்டி ஆயில் விட்டுக்கோங்க. சோம்பு 1/4 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நல்லா வதக்குங்க. அப்புறம் தக்காளி அதுவும் நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது வதங்கணும். அதுக்குள்ளேயும் நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வறுத்தோம் இல்லையா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், சோம்பு 1 ஸ்பூன், மல்லி 2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய், தேங்காய், பட்டை, கிராம்பு 3, ஏலக்காய் 3, ஸ்டார் பூ 1 எல்லாமே தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி விட்டும் அரைக்கலாம், இல்லைன்னா பொடி மாதிரி கொஞ்சம் நைஸாக இருக்கணும். தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை அரைச்சதை சேர்க்குறோம். எல்லாமே சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துடுங்க. இது எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு, ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் சிக்கன் 1/4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அந்த சிக்கன் போட்டாச்சு. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் தட்டை மூடி வச்சுடுங்க. இப்போ நம்ம தண்ணியே ஊற்றவே இல்லை,
இப்போ சிக்கனில் உள்ள தண்ணியை அது வந்துடும் பாருங்கள். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சு இப்போ ஓப்பன் பண்ணுறோம் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். உங்களுக்கு கெட்டி எந்த அளவு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இன்னும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து ஒரு தட்டு மூடி வச்சுருங்க, மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு, எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் கெட்டி வேணுனா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கெட்டி பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு, இப்போ செட்டிநாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிடலாம். இது சப்பாத்தி, தோசை, இட்லி, சுட சுட சாதம், அதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். என்ன வியூவர்ஸ், செட்டிநாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு, பிடிச்சிருக்கா? வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், பாய்.